पिताजित कल्लोली कन्यका कांत वक्षसे करुणादिगुणाढ्याय कमलानिधय नमः। அனைவருக்கும் வணக்கம். அமுதமும் அமுதனும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே நாம் இன்று ஆசுகவி வில்லூர் சுவாமி கும்பகோணம் ஆறாவது முதாழ்வான் விஷயமாக அருளிய அமிர்த சார்தூலம் என்ற துதியின் 11வது ஸ்லோகத்தை காண உள்ளோம். இந்த ஸ்லோகத்தின் பின்னணி என்ன என்று பார்த்தால், இதற்கு முந்தைய ஸ்லோகமான 10வது ஸ்லோகத்தில் வேதம் அல்லது அதன் அங்கத்திலே வல்லவராக இருப்பவர்கள் பெருமாளுக்கு ரொம்ப பிரியமானவர்கள்ங்கிறத காமிச்சார். அதற்கு உதாரணமாக ஆதிசேஷன் கருடன் இவர்களை எல்லாமும் காட்டினார் வில்லூர் சுவாமி. இனி 11வது ஸ்லோகத்தில் பெருமாளுக்கு இவ்வளவு தூரம் வேதம் வல்லார்களை பிடிச்சிருக்குங்கிற அந்த கான்செப்டை வச்சு தமக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று ரொம்ப பணிவோடு பிரார்த்தனை செய்கிறார். அதுதான் 11வது ஸ்லோகம். தஸ்மா ஏவகி கும்பகோண நகரே வேதேஷு பாரங்கதைஹி யுக்தே வைதிக நாமதேய மகிதே சேத்தே விமானே பவான் வேதம் வேத்மின வேத புஸ்தகம் அகம் ஹஸ்தே விபர்மியன்வகம் வியாஜீகிருத்ய ததேவ ஹே கருணையா மாம் பஸ்ய திருஷ்டியா மனாக் என்பது ஸ்லோகம். அதாவது தஸ்மாத் ஏவன்னு ஆரம்பிக்கிறார். தஸ்மாத்னா அதனாலன்னு அர்த்தம். எதனால? போன ஸ்லோகத்திலே சொன்னோமே, வேதேயோ விகிருதிம் ததங்கம் அதவா தத்தே சதே பிரீத்தையே, வேத சுரூபியான கருடனைத்தான் உனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டிருக்கிறாய். வேதத்தின் அங்கமான வியாக்கரணத்துக்கு உரை எழுதிய பதஞ்சலி அதாவது ஆதிசேஷன் அவரை உனக்கு படுக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறாய். அதனால் வேதமோ வேதத்தின் அங்கமோ இவற்றின் தொடர்புடையவர்கள் உனக்கு பிரியமானவர்கள்னு காமிச்சுட்டார். தஸ்மாதேவகி அதனால்தான் கும்பகோண நகரே, அதனால்தான் நீ கும்பகோணத்தில் விழுந்து எழுந்தருளி இருக்கிறாய். ஏன்னா இந்த ஊர் எப்படிப்பட்டது? வேதேஷு பாரங்கதைஹி யுக்தே, இந்த ஊர்ல வேதம் வல்லார்கள் நிறைய பேர் இருக்காளாம். ஆமா, அப்படின்னு திருவங்கை ஆழ்வார் அவர் அருளிய திருவழுகுற்றிருக்கை என்ற பிரபந்தம், அதுல ரொம்ப அழகா, ஒன்றாய் விரிந்து நின்றனை குன்றா மதுமலர் சோலை வண்கொடி படப்பை வறுபுணல் பொன்னி மாமணி அலைக்கும் செந்நிலங்கழனை திகழ்வனம் முடுத்த கற்போர் புரிசை கனக மாளிகை நிமிர்கொடி விசும்பில் இளம்பரை துவக்கும் செல்வம் மல்கு தெந்திருக்குடந்தை அந்தனர் மந்திர மொழியுடன் வழங்க ஆடரவமளியில் அரிதுயிலமர்ந்த பரமா நின் அடியணை பணிவன் என்று திருவழுகூற்றிருக்கையில ஸ்பஷ்டமாக வேதம் வல்லார்கள் கும்பகோணத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள், அவர்கள் மேலுள்ள அபிமானத்தினால்தான் இவன் கும்பகோணத்திலேயே வந்து எழுந்தருளியிருக்கிறான்னு பாடுறார். அதே கருத்து அப்படியே இங்க வில்லூர் சுவாமி காட்டுறார். அதனாலதான் வேதேஷு பாரங்கதைஹி யுக்தே, வேதம் வல்லார்கள் நிறைந்த இந்த கும்பகோணத்துல மகிதேஷேத்தே விமானே பவான், விமானத்தின் கீழே எந்த விமானம்னா யுக்தே வைதிக நாமதேய மகிதே, வைதிக விமானம் என்று வேதத்தின் தொடர்புடைய அந்த விமானம், அந்த விமானத்தின் கீழேயே நீ எழுந்தருளி இருக்கிறாய். வேதம் வல்லார்கள் நிறைந்த கும்பகோணத்துல வேதத்தின் தொடர்பு மிக்க வைதிக விமானத்தின் கீழே வந்து எழுந்துருளியதும் ஏற்கனவே நான் சொன்ன வேதம் வல்லார்கள் உனக்கு பிரியமானவர்கள்ங்கிற அந்த கான்செப்டை இது மேலும் நமக்கு ஸ்பஷ்டமாக காட்டுகிறது. இப்ப சுவாமி தம்முடைய பிரார்த்தனையை அடுத்த ரெண்டு வரிகளில் தெரிவிக்கிறார். வேதம் வேத்மின, அடியனுக்கு வேதம் தெரியாது. வில்லூர் சுவாமி பெரிய மகான், வேத வேதாந்தங்கள்லாம் கசடர கற்றவர் தான். ஆனா பெரியோர்களுடைய இயல்பு தங்களை எப்போதுமே தாழ்த்தி தான் சொல்லிப்பா, நைச்சி அனுசந்தானம் பண்ணிப்பா. இந்த வகையில சுவாமி சொல்றார், வேதம் வேத்மின, எனக்கு வேதமெல்லாம் தெரியாதுப்பா, ஆனால் வேத புஸ்தகம் அகம் ஹஸ்தே பிபர்மியன்வகம், ஆனா வேதம் உனக்கு பிடிக்குங்கிறது எனக்கு தெரியும். அதையினால உன்னுடைய பவித்ரோத்சவத்திலே வேத பாராயணம் செய்ய போகிறேன்னு சொல்லிக்கொண்டு வேத புத்தகத்தை கையில் ஏந்தி கொண்டு உன் முன்னே வந்து நின்று விட்டேன். ஏதோ மனப்பாடமா வேதம் சொல்லாட்டாலும் புத்தகத்தை பார்த்தாவது வேதம் சொல்வேன். அதையினால வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துன்னு வந்து வேத பாராயணம் பண்றேன்னு முன்னாடி வந்து நின்று விட்டேன். வியாஜி கிருத்திய ததேவ ஹே கருணையா மாம்பஸ்ய திருஷ்டியா மனாக், அந்த வேத புஸ்தகத்தை நான் கையில வச்சுருக்கேனே அதையே கொஞ்சம் சாக்காக வைத்து கொண்டு உன்னுடைய அந்த கடைக்கண் பார்வை அதுல ஒரு லவலேசம் ஆண்டாள் அதைத்தானே பிரார்த்திச்சா, நீ முழுசா எங்களை கட்டாட்சம் பண்ணணும்னு நான் கேட்கல. அதாவது கிங்கிணி வாய் செய்த தாமரை பூப்போலே செங்கல் சிறிதே என் மேல் விழியாகோ, உன்னுடைய கட்டாட்சத்துல லட்சத்தின் ஒரு பகுதி ஒரு லவலேசம் பட்டா போதுமே,
அதுபோல மாம்பஸ்ய திருட்டியா மனாக், இந்த வேத புத்தகம் என் கையில் இருப்பதையே ஒரு காரணமாக வச்சுட்டு அப்படியே உன்னுடைய கடைக்கண் பார்வையின் ஒரு துளி அதை என் மேல் நீ செலுத்தியருடி, என்னை காப்பாற்ற வேண்டும் ஆறாவமுதா என்று அந்த பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். அதனால வேதம் வல்லார்கள் நிறைந்த கும்பகோணத்தில் வைதிக விமானத்தின் கீழே நீ எழுந்தருளி இருக்கிறாய். வேதம் உனக்கு பிரியமானது, எனக்கோ வேதம் தெரியாது. ஆனாலும் வேத புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு பவித்ரோத்சவத்திலே வேத பாராயணம் செய்வதற்காக வந்துவிட்டேன். இதை கொஞ்சம் சாக்கா வைத்துக்கொண்டு உன்னுடைய கடைக்கண் பார்வையின் ஒரு துளியை அடியேன் மேல் செலுத்துவாயாக என்பது பிரார்த்தனை. நமக்கும் அதே கட்டாட்சத்தை அமுதன் பொழிய வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டே இந்த ஸ்லோகத்தை இசை வடிவில் காண்போம். தஸ்மாத் ஏவ ஹி கும்பகோணநகரே வேதேஷு பாரம் கதைஹி யுக்தே வைதிக நாமதேய மஹித ஷேத விமானே பவானி வேதம் வேத்மினே வேத புஸ்தகம் அஹம் ஹஸ்தே பிபர்மி அன்வஹம் வியாஜி கிருத்ய தேவ ஹே கருணயா மாம் பஷ்ய திருஷ்டியா மனாக்கு.